மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதுபோல் விடுதலை புலிகளின் பிடியிலிருந்து இலங்கையை மீட்ட கோட்டாபாய ராஜபக்ஷ என்று புகழ்ந்த பௌத்த சிங்கள மக்கள் இப்போது அந்த கோட்டாபாய ராஜபக்ஷவிடமிருந்து இலங்கையை மீட்பதற்கான போராட்டத்தை கட்சிகள் தரப்புகள் கடந்து ஆரம்பித்திருக்கின்றனர். நேற்று மாலை முதல் மிரிகானாவில் உள்ள ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் வீட்டு சுற்றாடலில் திரண்ட இளைஞர்கள் யுவதிகள் கூட்டம் அதைத்தான் எடுத்துக்காட்டி நிற்கின்றது. ராஜபக்ஷக்களுக்கு எதிரான மக்கள் எழுச்சி பீறிட்டு கிளம்ப தொடங்கியிருக்கின்றது. தடி எடுத்தவன் தடியால் அழிவான் என்பார்கள். பௌத்த சிங்கள பேரினவாத வெறியை கிளப்பி அந்த வெறி எழுச்சியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கோட்டாபாய ராஜபக்ஷ அதே போன்ற மக்கள் எழுச்சியை எதிர்ப்புரட்சியை வெறித்தனமான மக்கள் கோபத்தை இப்போது எதிர்கொள்ளும் துரதிர்ஷ்ட நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ 69 லட்சம் வாக்காளர்களின் வாக்குகள் மூலம் பெற்ற ஆணை நேரத்துடன் காலாவதியாகிவிட்டது என்பது கண்கூடு. ஜனநாயக போராட்டத்தின் மூலம் ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென்ற மக்கள் எழுச்சி ஏற்பட்டிருப்பதாகவே தோன்றுகின்றது. சிவில் நிர்வாக அதிகாரிகளின் இடங்களுக்கு படையினரையும் ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளையும் நியமித்து நாட்டின் உயர்மட்ட சிவில் நிர்வாகத்துறையை இராணுவமயப்படுத்தியிருக்கும் முன்னாள் இராணுவ எதேச்சதிகாரியான ஒருவருக்கு எதிராக மக்கள் புரட்சி அல்லது எழுச்சி என்பது விபரீதமான விளைவுகளை தரவல்லது. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து முடிவெடுக்காமல் கும்பல் மனப்பாங்கில் தீர்மானங்களை மேற்கொள்ளாமல் கவனமாக கையாள வேண்டிய போராட்டம் இது. நாளை மறுதினம் நாடு முழுவதிலும் ஒரே சமயத்தில் பல இடங்களிலும் போராட்டங்களுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் அதற்கிடையில் இளைஞர் யுவதிகள் தாமாக ஒன்று திரண்டு ஜனாதிபதியின் இல்லத்தை நோக்கி இந்த போராட்டத்தை அதிரடியாக நேற்று மாலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ராஜபக்ஷக்களின் குடும்ப ஆட்சிக்கான வீழ்ச்சி இங்கிருந்துதான் ஆரம்பிக்கப்படுகின்றது என தோன்றுகிறது. மக்கள் எழுச்சியையும் பதற்றத்தில் குழப்பியடித்து கலவரங்களை ஆளும் தரப்பு உண்டு பண்ணுமானால் ஆட்சியின் வீழ்ச்சி இன்னும் சில மடங்கு வேகத்தில் சரிவுடன் ஆரம்பிக்கும்.